ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்காக டேட்ஸ் டாஃபியோடு வந்திருக்கிறேன். எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். டேட்ஸ் டாஃபி செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பேரிச்சம்பழம் 300 கிராம், சீனி 250 கிராம், ரவை 150 கிராம், கோகனட் மில்க் 300 மில்லிலிட்டர், காஜு 50 கிராம், கச்சான் 50 கிராம். வனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். பட்டர் 2 டேபிள்ஸ்பூன். அடுப்பை மீடியம் கிட்டில் வச்சுக்கொண்டு இப்போ ரவையை போடுவோம். ரவை வந்து லைட்டான ப்ரௌனாக வரும் வரைக்கும் வறுத்தெடுப்போம். ரவையை வறுத்து 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ லைட்டான ப்ரௌனுக்கு வந்துட்டுது. இப்போ ரவை ரெடி. அடுப்பை மீடியம் கீட்டில் வச்சுக்கொண்டு இப்போ கச்சானையும் போட்டு வறுப்போம். கச்சானை நான் இப்போ 5 நிமிஷமாக வறுத்து கொண்டுக்கிறேன். இப்போ பதம் சரியாக இருக்குது. ஒரு சட்டியில் வந்து 300 மில்லிலிட்டர் கோகனட் மில்கை விடுவோம். ஏற்கனவே சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற பெரிச்சம்பழத்தையும் இந்த சட்டிக்குள்ளே போடுவோம். சுகரையும் அதுக்குள்ளே போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அப்போதான் பெரிச்சம்பழம் சாஃப்டாக வரும். ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையும் அதோடு ஆட் பண்ணுவோம். வெனிலா எசன்ஸையும் அதுக்கு விடுவோம். சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிற 50 கிராம் கஜுவையும் இதுக்குள்ள போடுவோம். அதோட சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிற கச்சானையும் இதுக்கு போடுவோம். ஸ்பூன் பட்டரையும் இதோட சேர்ப்போம். இப்படி உருண்டு வந்ததும் பதம் சரியா இருக்கும்.
பிளேட்டில் பாலிஷ்மேன் பேப்பரை போட்டுட்டு பட்டர் அதுக்கு மேலே போட்டு பிரட்டுவேன். அதுக்கு பிறகு இந்த டேட்ஸ் டாஃபியை போட்டு நல்லா தட்டையாக பிறகி விடுவேன். ஸ்டோஃபியை நான் 2 hours ஆற வைக்க போகிறேன். அப்படி இருந்தால் தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ 2 hours ஆகிட்டுது. இனி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கான டேட்ஸ் டாஃபி ரெடி. இந்த யூடியூப் வியூவர்ஸுக்காக 2021 நல்லதே நடக்க, நானிலம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக, மனித நேயம் சிறக்க வரவேற்கிறது புத்தாண்டு. வாழ்வோம் பல்லாண்டு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.